அப்படி என்ன குத்துல பேசுனா? நிச்சய குத்துங்க. அவ ரூம்ல இருக்கிற பஞ்சிங் பேக்ல ஒரே கும்மா குத்துதான். கேட்டா அவ ஃப்ரெண்ட் கவிதா கிட்ட எவனோ லவ் லெட்டர் கொடுத்துட்டானா. அந்த பேக்கை அவனாவே நினைச்சு குத்தி தள்ளிட்டா போங்க. இதுக்கே இவ்வளவா? இன்னும் அவளை யாராவது டீஸ் பண்ணிருந்தா அந்த மூட்டையோட கதி அவ்வளவுதான். உங்க பொண்ணோட பெருமையை நீங்க தான் சொல்லி மெச்சிக்கணும். இன்னும் இருக்கு கேளுங்க, அந்த பையன் மறுபடியும் கவிதா கிட்ட வம்பு பண்ணிருக்கான். உடனே வித்யா அவளை அரைஞ்சிட்டாலாம். எனக்கு என்னமோ பயமா இருக்குங்க. உங்களோட செல்லம் அவளை எங்க கொண்டு போய் விட்டுருக்க பாருங்களேன். அது பாராட்டப்பட வேண்டிய விஷயம் தானே? ஒரு பொண்ணுக்கு இவ்வளவு கோபம் ஆகாதுங்க. நியாயமான காரணத்துக்காக கோபம் வரதுல தப்பே கிடையாது. பசங்களுக்கு கோபம் வரக்கூடாதுன்னு சொல்லி வளர்த்தா வளர்ந்ததுக்கு அப்புறம் சமுதாயத்துல நடக்கிற அட்டுழியங்களை தட்டி கேட்க மனசு வராது. எதுக்கும் கோபப்படாதவனே என்ன சொல்லுவாங்க தெரியுமா? துறவின்னு சொல்லுவாங்க. அப்படியா? ஜடம்னு சொல்லுவாங்க. ஹலா, நம்ம பசங்க ஜடம் இல்லை, துறவும் இல்லை. இயல்பானவங்க கோபம் வரதான் செய்யும். சிறுமை கண்டு பொங்குவதில் தப்பே இல்லை பாரதியை சொல்லிருக்காரு. சரி, வித்யா புதுமை பெண்ணாவே இருக்கட்டும், நான் வேண்டாங்கல. அவ என்கிட்ட ஒரு சிநேகிதி மாதிரி பழகிறது நல்லா இருக்கு. அந்த கோணத்துல இருந்து பார்க்கும் போது அவ செய்யற பல காரியங்கள் எனக்கு சரியாவே படுது. ஆனா ஒரு தாய்ங்கிற ஸ்தானத்துல இருந்து பார்க்கும் போது பயமா இருக்குங்க. உன்னை பார்த்தா சிநேகிதியா தான் தெரியுது. போதும், இந்த பார்வை நான் அப்புறம் வச்சுக்கோங்க. சித்தியா வந்தவளை அம்மானு கூப்பிட்டாலே பெருமையா இருக்கும். வித்யா அதுக்கும் மேல போய் என்ன தோழியா பார்க்கும் போது எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியலங்க. நான் கூட நினைச்சதுங்க, வித்யா உன்ன நீவான உரிமையில கூப்பிடுறது உனக்கு பிடிக்காதவன்னு. கடவுளையே நம்ம உரிமையில தானே கூப்பிடுறோம். மிஸ்டர் முருகரே, என்னை காப்பாத்துங்க அப்படின்னா வேண்டிக்கிறோம். முருகா என்னை காப்பாத்துன்னு தானே சொல்றோம். சார், வித்யா உன்னை சிநேகிதியா நினைச்சாலும் சரி, சித்தியா நினைச்சாலும் சரி, எனக்கு ஓகேதான். ஆனா இந்த விஷயத்துல தீபக்குக்கும் வித்யாவுக்கும் எவ்வளவு ஒரு வித்தியாசம். இந்த விஷயத்துல வித்யா என் மனைவி மாதிரி, ஐ மீன் சகுந்தலா மாதிரி. அடுத்தவங்களை அவங்க இடத்துல இருந்து புரிஞ்சுப்பார். தீபக் என்ன மாதிரி பொசசிவ் டைப், அவன் அம்மாவோட ஸ்தானத்தை நான் உனக்கு கொடுத்துட்டேன்னு அவனுக்கு ஒரு நெரிடல்.